சிவகாமி, என்ன தூங்கலையா? எப்படிங்க தூங்க முடியும்? இத்தனை நாள நான் கண்ட கனவு பலிக்க போதுங்க. நம்ம பொண்ணு அர்ச்சனாவுக்கு நல்லா படிச்ச பெரிய உத்தியோகத்துல இருக்கிற கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ள வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இன்ஜினியர் மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? நீங்க கூடதான் ஆரம்பத்துல இப்படி எல்லாம் ஆசைப்படக்கூடாது, யதார்த்தமா யோசனை பண்ணி பாருன்னு சொன்னீங்க. நான் கூட உங்களை திட்டினேன். ஆனாலும் என் பொண்ணை வாழ வைக்க முடியுங்கிற லட்சியத்துல நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஆமா சிவகாமி, காலகாலத்துல போய் படுமா, காலையில நிறைய வேலை இருக்கு. ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சா உனக்கு உடம்பு கொத்துக்காது, போய் தூங்கு. ஐயோ, படுத்தா தூக்கம் வரலைங்க. இத்தனை நாள் என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமையாம கல்யாணம் பண்ண முடியலங்கிற கவலையில தூக்கம் வராம இருந்தது. இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி வர நமஞ்சி என் மனசு பூரா சந்தோஷத்துல நிறைஞ்சிச்சுங்க. அந்த சந்தோஷத்துல எனக்கு தூக்கம் வராதுங்க. ஏங்க அர்ச்சனாவை பாருங்களேன், நம்ம பொண்ணு அர்ச்சனா சந்தோஷமா தூங்குறா இல்லைங்க? இல்ல, அது ஏன் தெரியுமாங்க? அம்மா நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாங்கிற நம்பிக்கையில தான் இப்படி நிம்மதியா தூங்குறா. இதுக்காக தாங்க இத்தனை வருஷம் நான் போறேன். சரி, நீ போய் படுத்துக, எனக்கு ஒரு வேட்டி இருந்தா கூட அதை வாங்கிட்டு போதான் வந்தேன். சரிங்க. என்னங்க? நீ போய் படுத்துக. சரிங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுறீங்களா? போங்க. ஏண்டா கல்யாணம்ன்ற ஞாபகமே இல்லையா உங்களுக்குலாம்? என்னக்கா, இன்னும் பொண்ணு மாப்பிளைய ரெடி ஆகல, அதுக்குள்ள நீங்க பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டீங்க. நான் தானடா பொண்ணு. என்னக்கா சொல்ற? நானும் ஒரு பொண்ணுன்னு சொல்ல வந்தேன், கேள்வி கேட்காம போய் ரெடி ஆகுறீங்களா? சரிக்கா. ஆண்டி, ஆண்டி எழுந்திரிங்க, எழுந்திரிங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, பிரியா, காவியா, எல்லாம் எழுந்திரிங்க. என்னது இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, எழுந்திரிங்க. பிரியா எழுந்திரு, ஜெயந்தி எழுந்திருங்க. Thank you.
என்ன கல்யாணம் பொண்ணு இவ்வளவு நேரம் தூக்கமா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நீங்க லேட் பண்ணீங்க அப்புறம் பொண்ணு வேறையா இருப்பாங்க. ஜஸ்ட் கிடிங், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அம்மா என்ன நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பொண்ணு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க, லேட் பண்ணிடாதீங்க. ஐயா எந்திரிங்க ஐயா, டைம் ஆச்சுல, தூங்கிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க. காபி குடுங்கன்னு சொல்லலாம். நான் சொல்லிட்டேமா, இப்ப அனுப்பிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சா? அட பாவிங்களா, என் புள்ள கல்யாணத்தை பார்க்க விடாம என்ன ரூம்ல போட்டு கதவை சாத்திட்டேடி. ஐயோ, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். என் செல்வம் தாலி கட்டுற அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியாம பண்ணிட்டேடி சதிகாரி. அடச்சி கமணி ஏரியா, இன்னும் உன் பையன் தாலி கட்டல, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. இன்னும் கல்யாணம் நடக்கலையா? அப்ப சரி. ஏண்டா அண்ணே, பெத்தமாக கல்யாணத்தை பொறுப்பா நடத்த வேண்டிய அப்பனே இப்படி குடி போதையில மங்கி கிடக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட மானவக்கம் இல்லையா? அண்ணே அது ஒன்றும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இடையில டச் விட்டு போச்சு, அதான் ராத்திரி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே, நான் அது ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். டேய் ஐயோ, உன்னை என்ன சொல்லி திட்டுறது? ஏண்டா நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? இது பாரு, பொறுப்பான அப்பனா இருந்து கல்யாணத்தை நீ நடத்தி இருக்கணும். ஆனா செல்வனுக்கு அந்த சிரமத்தை வைக்காம எல்லா ஏற்பாட்டையும் அவனே செஞ்சுட்டான். நேத்து ராத்திரி நிச்சயதார்த்தத்துல கூட பொறுப்பான அப்பனா வந்து சபையில உட்கார்ந்து இருக்கணும், அது கூட முடியாதா? அப்படி என்னடா ஒரு குடி வேண்டி கிடக்கு? என்னடா நீங்க, நான் அப்படியே குடிக்காம தெளிவா இருந்தா கூட சபையில எல்லாம் முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி போய் நிக்க மாட்டேன்னு. எனக்கு தான் சபை கூச்சம் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. இது பாருங்கண்ணே, அப்படி ஏதாவது முக்கியமான வேலை நடக்கணும்னு வச்சுக்காங்க, என் அண்ணன் நீங்க, என்னோட உடன் பிறந்த ரத்தம், என்னோட குல தெய்வம், உங்களை முன்னாடி நிக்க வச்சு அழகு பாப்பண்ண. நிச்சயதார்த்தம் பேச கூப்பிடும் போது நீ இல்லாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். இந்நேரம் நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். சரியான நேரத்துல மாமா வந்ததுனால அவர் உட்காந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாரு. அடியே, நான் இருந்திருந்தா கூட சப நாகரிகம் கருதி எங்க அண்ணனை தாண்டி முன்னாடி உட்கார வச்சு இந்த காரியத்தை முடிச்சிருப்பேன். வெரி குட், நான் நினைச்சது நீ செஞ்சிட்டடி. இதை தாண்டி நானும் எதிர்பார்த்தேன். ஏய் இப்பதாண்டி நீ இந்த பூங்காவனத்துக்கு ஏத்த தர்ம பத்தினி. ஏய் அண்ணே போதுண்டா, சரி நீ ஆண் ஆட்டம் எல்லாம் போதும். சரி, இந்த கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீடு போய் சேர்ற வரைக்கும் குடிய பத்தி நீ நினைக்கவே கூடாது. அப்படி தப்பி தவறி குடிக்கிறத பார்த்தேன், தொலைச்சிருவேன் தொலைச்சு. அண்ணே நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்கண்ணே, நாக்கு வறண்டு தண்ணி தாகம் எடுத்தா கூட இந்த பச்சை தண்ணிய கூட தொடமாட்டானே இந்த பூங்காவனம். டேய் போடா, முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ. சரிண்ணே. ஆமா, என்னோட பட்டு வேட்டி சட்டையெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கியா? ஏ ஐயா, பட்டு வேட்டி சட்டை மட்டும்தான் போடுவீங்களா? சாதாரண வேட்டி சட்டையெல்லாம் போட மாட்டீங்களா? அது இல்ல, ஒரு இன்ஜினியரோட அப்பாங்கிற முறையில பட்டு வேட்டி பட்டு சட்டைலாம் இருந்தா அப்படி பந்தாவா இருக்கும். சரி விடு, அது இல்லனா பரவாயில்ல, அங்க வசல நான் அயன் பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் இந்த பையில இருக்கு, பத்து நிமிஷத்துல குளிச்சுட்டு வெளியே வரணும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இப்பதான் பந்தாவா இருக்கணும்.
யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மள. அரடே சம்பந்தி வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, நேத்து ராத்திரி நிச்சயதார்த்தத்தும் போது எங்க உங்களை ஆளையே காணோம், எங்க போயிட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி, இதே நாள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டாங்க. நம்ம பையன் கல்யாணத்தை வச்சுட்டு அங்கே போக முடியுமா? நான் போகலன்னா ரொம்ப வருத்தப்படுவான். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். ராத்திரி நைஸா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, நேற்று ராத்திரி மாலை போட்டுக்கிட்டு ஐயப்ப சாமி மாதிரி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கீங்களே, எப்படி? சபரிமலைக்கு மாலை போட்டேன். அதானே, நீங்களே சொல்லுங்க. சபரிமலைக்கு மாலை போட்டா எவ்வளவு கடுமையா விரதம்லாம் இருக்கணும்ல? கண்டிப்பா இருக்கணும். எப்படி முடியும்? பையனோட கல்யாணத்தை வச்சுட்டு நம்ம கடுமையா விரதம் இருந்தா அப்புறம் இந்த கல்யாண வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதான் மாலையை கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சம்பந்தி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறேன். நான் நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. மாலையை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து அப்புறம் திடீர்னு மாலையை கட்டிட்டா அது தெய்வ குத்தம் ஆயிடாது? எரிமேலையில போய் மாலையை போட்டுக்கிட்டு பேட்டையில நாலு துள்ளு துள்ளிட்டு ஐயப்பனை பார்த்து ஐயப்பா சரணம் நெய் அபிஷேகம் பார்த்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்காங்க, ஒரு தெய்வ குத்தமும் வராது. ஓஹோ, இப்போ இப்படி எல்லாம் ஒரு வழி இருக்கா? ஐயோ, இப்ப நிறைய விஷயம் மாறி போச்சு. இந்த மில்லினம் இயர்ல ஒரே வருஷத்துல நாலஞ்சு தடவை மாலையை போட்டுட்டு ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா பையன் கல்யாணத்தை நாலஞ்சு முறை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதான் நீங்க கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. வணக்கம். என்னடா இவ்வளவு லேட்டா வர? நேத்திக்கே வரக்கூடாது? ஆமா, எங்க உன் வைஃப்? என் ஒய்ஃப் வேற ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்கா, அதனால நானும் என் பையனும் மட்டும் வந்தோம். அப்படியா? சரி சரி வா. சிவராமா, உன் பொண்டாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அதெல்லாம் நான் பேசி சரி பண்ணிட்டேன். நீ முதல்ல உள்ள வந்து உட்காருவா. வாங்க வாங்க வாங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனேன். வாங்க. என்ன மாராணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். நந்தினியோட அப்பா வராரே. வணக்கம். வாங்க. ஆமாங்க, ஒரு இன்ஜினியரோட அப்பாங்கற முறையில நான் என்ன சொல்றேன்னா, நந்தினியோட அப்பா வந்திருக்காரு. அப்படியா? இன்ஜினியரோட அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்து மீதி சொல்றேன். மாமா, நந்தினியோட அப்பா வராரு. வாங்க. வணக்கம். 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 வணக்கங்க. நீங்க இன்னும் வரலையே நினைச்சேன். நம்ம செல்வம் கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? வாங்க வாங்க. கல்யாண ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தடபடலா பண்ணிருக்கீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால தான் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியல. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். வணக்கங்க. வணக்கம். காபி குடிக்கிறீங்களா? குடுங்க, குடிக்கிறேன். கொண்டு வரேன். சக்கரை அதிகமா போட்டு சோதாங்க. நீ போ. இந்தாங்க ஏறி, நீங்க கிட்ட பொண்ணு மாப்பிள்ளையோட ட்ரெஸ். பொண்ணு மாப்பிள்ள ட்ரெஸ் தனித்தனியா ரெண்டு தட்டுல வச்சு கொண்டு வாங்க. சரி. அப்படியே பொண்ணு மாப்பிளையும் வர சொல்லுங்க. நாழி ஆயிடுத்து. சரிங்க. சீக்கிரமா போய் கட்டிட்டு வாங்க. முகூர்த்தத்துக்கு நாழி ஆகுது. அழிச்சுட்டு போய் ரெடி ஆயிட்டு போங்க. பொண்ணு நான் கூட்டிட்டு போறேன்.
சீக்கிரம் மாப்பிளை அழைச்சிட்டு வாங்க, நாழி ஆகுது. என்னடா இது, இன்னும் ரெடி என்னக்கா? அண்ணனை மாப்பிள கோலத்துல பார்த்தவன ஸ்டன் ஆயிட்டீங்க. அது இல்லடா, எல்லாம் ஓகே. ஆனா என்னமோ ஒண்ணு குறையுதுல்ல. I'm gonna make it.